அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்கடேசன் புக்கில் பார்ட் 5 வந்து பார்க்க போகிறோம். காங்கிரஸ் மிதவாதிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். புக்கில் இல்லாததும் இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி 15 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 4 வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, எங்கள் கட்சி இறந்து உயிர் வாழும் கட்சி அன்று. நாங்கள் மக்களின் தூதுவர்கள் என்று கூறியவர் யார்? ஸோ நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, எங்கள் கட்சி இறந்து உயிர் வாழும் கட்சி என்று. நாங்கள் மக்களின் தூதுவர்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ கோகலே தான் இந்த வேர்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஃபெரோஷா மேத்தா யாருடைய சீடர்? ஸோ ஃபெரோஷா மேத்தா யாருடைய சீடர்? தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஃபெரோஷா மேத்தா. இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிரத்தின் அணிகலன், உழைப்பாளிகளின் இளவரசர் என்று கோகலேயை கூறியவர் யார்? ஸோ இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிரத்தின் அணிகலன், உழைப்பாளிகளின் இளவரசர் என்று கோகலேயை கூறியவர் அல்லது போற்றியவர் யார் அப்படின்னா, பால கங்காதர திலகர். ஸோ கோகலே வந்து மிதவாதி, பால கங்காதர திலகர் வந்து தீவிரவாதி. ஓகேங்களா? அவர் வந்து இவர் இறந்தப்ப இந்த வேர்டை வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிரத்தின் அணிகலன், உழைப்பாளிகளின் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போற்றி சொல்லியிருக்கிறார் பாலகங்காதர திலகர். கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த ஆண்டு. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1866. இந்திய ஊழியர்கள் சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஸோ இந்திய ஊழியர்கள் சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா, கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ 1905 காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. சூரத் பிளவு ஏற்பட்ட ஆண்டு. ஸோ சூரத் பிளவு ஏற்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907. ஸோ 1907 வந்து சூரத் பிளவு, அதாவது காங்கிரஸ்க்குள்ளே பிளவு வருது, தீவிரவாதிகள் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிளவு வருது. ஸோ அதுதான் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1907 கோபாலகிருஷ்ண கோகலே இறந்த ஆண்டு என்ன? ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே இறந்த ஆண்டு என்ன அப்படின்னா 1915. காங்கிரஸ் இணைந்த ஆண்டு. ஸோ அந்த சூரத் பிளவு ஏற்படுத்தல, அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து இணைந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1916. ஸோ 1916 மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைஞ்சிடறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி பிறந்த ஆண்டு என்ன? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி பிறந்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1825. கிழக்கு இந்திய கழகம் மற்றும் லண்டன் இந்திய கழகம் தொடங்கியவர் யார்? ஸோ கிழக்கு இந்திய கழகம் மற்றும் லண்டன் இந்திய கழகம் தொடங்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? ஸோ இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1906 காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஸோ 1906 காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. மக்களுக்காக ஆட்சியாளர்களே அன்றி ஆட்சியாளர்களுக்காக மக்கள் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார்? ஸோ மக்களுக்காக ஆட்சியாளர்களே அன்றி ஆட்சியாளர்களுக்காக மக்கள் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து மிதவாதிகள் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? வடிகால் கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஸோ வடிகால் கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த வடிகால் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆட்சி போட்டாங்க இல்லையா, அவங்களோட கொடுங்கோல் செயலை வந்து வலியுறுத்தி சொல்கிறது தான் இந்த வடிகால் கொள்கை அப்படிங்கிறது. ஓகேங்களா? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த வடிகால் கொள்கையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க. அதாவது பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருக்கிறார் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் பெருமைக்குரிய பெரியவர் என்று போற்றப்பட்டவர் யார்? ஸோ இந்தியாவின் பெருமைக்குரிய பெரியவர் என்று போற்றப்பட்டவர் யார், அதாவது கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? ஸோ காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? டபிள்யூசி பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி. காங்கிரஸோட முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா மும்பையில் 1885 டிசம்பர் 28 வந்து நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த காங்கிரஸ் மிதவாதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள பாயிண்ட்ஸ். தேங்க்யூ.